நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதியால் சிறந்த நடிகை அப்படின்னு பாராட்டப்பட்ட ஒரு நடிகை இப்போ மனநலம் குன்றி கேட்குறதுக்கு பார்க்கறக்கு ஆள் இல்லாமல் அலைகிறாங்களாம். திறமையான நடிகையாக யார் அந்த நடிகை அப்படின்னு பார்க்குறக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்க திருமயத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னப்பட்டது, அதனால் திருமயத்தில் போய் தேடணும், அங்கே அவங்க இல்லை. அதற்கு பிறகு கடியாப்பட்டி சொன்னாங்க, அந்த பகுதியிலும் இல்லை. அதனால் ஒவ்வொரு இடமாக தேடிட்டு போனோம், எங்கேயுமே இல்லை. கடைசியாக ராயவரத்துக்கு பக்கத்தில் அவங்க இருக்கிறதா கேள்விப்பட்டுட்டு மறுபடியும் அங்கே போனோம். அங்கே போய் தேடின ரொம்ப நேரம் தேடுதலுக்கு பிறகு அவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏதோ தூரத்தில் நடந்து வராங்க பாருங்கள், ஒரு பைய தூக்கிட்டு. அவங்க தான் அந்த நடிகை. எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அம்மா. அந்த அம்மா தனது நடிப்பால் சிறந்த நடிகை அப்படின்னு பேர் வாங்கி ஜனாதிபதி கையால் அவார்டு வாங்கினவங்களாம். இன்றைக்கி அவங்க ரோட்டில் ஆதரவுட்டு நிற்கிறாங்க. யார் அவங்க, அவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். யார் அந்த நடிகை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஊரில் அவங்கள பற்றி கேட்கலாம். இங்கே அவங்க வீடுகளை பக்கத்தில் தான் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க அப்பா வந்து இந்த ஹார்மோனியை வாசிப்பார். இந்த மாதிரி நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நடிக்கப்பெல்லாம் அப்படி நடிக்கும் பாட்டு பாடும். திடீர்னு என்னமோ மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு. பக்கத்தில் டீ கடைக்கு போவாங்க, காசு கொடுத்து டீ வாங்கி சாப்பிடுவாங்க, யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அவள் பாட்டில் அவள் வருவாங்க, ஊருக்கார எதுவும் வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பாடு கூப்பிட்டு வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாள், இல்லைன்னா தெரியாதவர்களெல்லாம் வாங்க மாட்டாங்க எதுவும். ஒரு காலத்தில் நாடகத்துறையில் கொடி கட்டி பறந்தவங்களாம் இந்த மாரியம்மா. இவங்க பேர் மாரியம்மான்னு சொல்கிறாங்க, மாரிக்கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, எது சரியாக தெரியல. ஆனால் ஒரு காலத்தில் நாடகத்துறையில் ராஜபாட்டுக்கு இணையாக இவங்க சிரிப்பாட்டாக போட்டி போட்டு நடிக்கக்கூடியவங்களாம் அனல் பறக்குமா. அவங்கள பற்றி தெரிஞ்சவங்கலாம் இவங்களோட நாடகம் பார்த்தவங்களாமே சொல்கிறாங்க. அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படி அப்படி உங்களை நாடகம்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ நாடகம் பார்த்துருக்கோம். பள்ளி வேசத்தில் அவ்வளோ பாட்டு, அவ்வளோ ராகத்தோட அப்படி பாட்டு பாடும். இன்றைக்கே அந்த பாட்டு பாட்டு பாடிட்டு நீங்கள் எட்டி நின்று பாருங்கள், அது கால் போட்டு அப்படி ஆடும். இந்த மேடையிலலாம் நடத்தி நான் பார்த்துருக்குறேன், நல்லா நடிக்கும் பண்ணு. இப்போவும் இப்படி இருக்கலைங்க, முத்தப்பா பாட்டு பாடு மாரிக்கண்ணு அப்படின்னம்னாக்கா அழகாக அவங்க ஒரு வரி விடாமல் அழகாக பாடும். இல்லை அன்னைக்கு பாய் விற்று விற்கிறவங்க தான் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க நாடகத்தில் நடித்தாங்கன்னு. எனக்கெல்லாம் தெரியாது, நான் இப்போ தான் கடை வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தெரியாது. அவங்க தான் நல்லா வாழ்ந்தவங்க, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, முயற்சி பண்ணியிருந்தால் இவங்களை சரிப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, இவங்களை பார்த்துட்டோம், பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது கொண்டு போய் வாங்கி கொடுத்தா கூட வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. குளிரும்ல போர் வேலை வேண்டாமா, புதுசு வாங்கி தட்டமான்னு கேட்குறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் தயங்கி அங்கே உள்ளவங்கலாம் வாங்கி குடிங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க வாங்கி குடித்தாங்க. கடைசியாக நாங்கள் பேசி கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட வந்து பழக ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக மனம் விட்டு பேச ஆரம்பித்தாங்க. திடீர் திடீர்னு மாறி மாறி பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நடிச்சீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹோம்ல கொண்டு போய் உங்களை பாதுகாப்பாக உட்கார வச்சு உங்களை வந்து சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லாமா? அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு தரோம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் வேண்டவே வேண்டான்ட்டாங்க, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இவங்க இந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. வருவாங்க சொன்னாங்க.
நாங்கள் சொன்னோம் சரி அவங்களுக்காக நாங்கள் வந்து ஏதாவது பணம் தரோம், அவங்களுக்கு டெய்லி வந்து சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அவங்க வந்து திடீர்னு இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, திடீர்னு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் காசுலாம் எனக்கு கொடுக்க வேண்டாம், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், வந்தாங்கன்னா நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய பெருந்தன்மையும் நம்ம இந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும். அப்படிப்பட்ட சில மனிதர்களும் இருக்க தானே செய்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டோம். தண்ணி வேணுமா? அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னால் வெக்கப்படுறாங்க. நம்மள்கிட்ட தெரியாதவங்கள்ட்ட வாங்குறமே அப்படிங்கிறக்கா வெக்கப்படுறாங்க. சாப்பாடு நிமிந்து கூட பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் நின்னதுனால, அதனால தான் கிட்ட வந்துட்டோம். நிமிந்து கூட வந்து பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அந்தளவுக்கு கூச்சப்படுறாங்க. அடுத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றமே தெரியாதவங்கள்ட்ட அப்படின்னா ரொம்ப கம்பல் பண்ணி தான் இந்த சாப்பாடு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த பகுதியில் உள்ளவங்க யாருக்குமே அவங்க ஒரு நாள் கூட தொந்தரவு கொடுத்தது இல்லையா. அங்கே யார்கிட்ட கேட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, வருவாங்க, அவங்களாவே போவாங்க. தண்ணி நினைஞ்சுனா அங்கே கடந்து குளிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அந்த தண்ணியிலலாம் குளிக்காதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஃபேமஸாக இருந்தாலும் வள்ளி மாதிரி ஃபேமஸான நடிகை வந்து வந்து பார்க்குறப்புறம் சொல்லிகிட்டே போவாங்க வந்து வள்ளி திரவம் நடித்தாள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது இருந்த இது இப்படி இப்படி ரோட்டில் படுத்துறாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாள் வந்து. யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க, ரொம்ப யோசித்து தான் வாங்குவாங்க. தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவங்க ஊருக்காரவங்க யாராவது வந்து எதாவது கொடுத்தாங்கன்னா வாங்குவாங்க. போகிறவங்க வரவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்களாம். ஃப்ரீயெல்லாம் வாங்க மாட்டாங்க, சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. டீயே குடிக்கிறதுக்கே காசு கொடுத்துட்டு தான் வாங்குறாங்க. அது இந்த வர்றவங்க போகிறவங்க 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை அதை வச்சு அவங்க டீ குடிச்சிக்கிறாங்க. சும்மா எதையும் ஏனாமலாம் எதுவுமே வாங்குறது. அதே போல் சாப்பிட்றதும் யார் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்களாம். இப்படி தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட காசு வேணுமான்னு கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொடுத்து வாங்கிக்குவாங்களா? நீங்கள் கொடுங்களேன், வாங்க மாட்டாங்க. அதான் வேண்டாம், வாங்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு மனநிலை, வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் பசிக்குது அப்படின்னா அந்த டயத்துக்கு வாங்கிக்குவாங்க போல இருக்கு. மற்ற நேரம்னு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது வாங்கிக்காது. இவரு நீங்கள் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? புது ட்ரெஸ் போட்டு வாங்கி கொடுக்கலாமான்னு பொங்கல்லாம் வருது இல்ல, அவங்களும் அடிக்க மாட்டாங்க, நாங்க வாங்கி தரோம். தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கற வச்சுதான் சாப்பிட்டு இருக்கீங்க. இந்த கடையில வாங்கி சாப்பிடணும் நீங்க அவசியம், அவங்க வீட்டால கூட்டி வாங்க. மறுபடியும் அவங்க பயம் கொடுத்தாம சண்டை போடாம எப்போ உங்களை அரேஞ்ச் செஞ்சு வரோம். இந்த ஊருக்கு வந்து நல்லபடியாக எப்பவும் கூட இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பழக்கப்படுத்தி நினைக்கிறீங்க, உங்கள் இடத்துல நான் எதிர் வாங்கி கருளோடையெல்லாம் வாங்கி நான் உங்களை ஏமாத்துறேன். அதனால பயமா இருக்கு, யாரையும் நம்பி போக முடியலங்கிறீங்க. ஆமாம், அதனால நீங்கள் இருங்க, நல்லபடியாக இருக்கு. இப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கு, சரிப்பா இருக்கு. எப்போ கூட நிலைமையோட போயிருக்க முடியுது போகிறேன். நான் யார்ட்டையும் சொத்து போத்த வாங்கிக்கிட்டு ஏமாத்தான வரலாம். அவங்க பழக்கப்படி போகிறேன், நான் எதுவும் வாங்கிக்க வரல. சிறந்த நடிகையாக இருந்தவங்க வள்ளியா வந்து வள்ளி திருமணத்தில் கொடி கட்டி பறந்தவங்க இன்றைக்கி வந்து ஆதரவு விட்டு போய் ரோட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால் வேண்டாங்கிறாங்க, அந்த மரியாதையோடு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு தாய்க்கு வந்து ஒரு நல்ல நிலைமை ஏற்படுச்சுன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். இவங்களை நல்ல ஹோமில் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள பாதுகாத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்களை நம்ம ஹோமில் சேர்த்து விடலாம். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை இன்றைக்கி யாருமே இல்லாமல் ரோட்டில் ஆதரவற்று அப்படியே திரியும்போது பார்க்கும்போது வேதனையாக இருக்குங்க.
வாழ்க்கையில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவங்க கணவரோட இறப்புக்கு பிறகு தான் அப்படி மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை எப்படி மாறினாங்கன்னு தெரியலன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணா. ஒரு சிலர் அவங்கள பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ வந்து பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து அவங்களுடைய கவனிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கள குறை சில விரும்பலை, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களை கொண்டு போய் ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஓரளவுக்கு சரியாயிடுவாங்களோ அப்படிங்கிறது தோணுதுங்க. அவங்க பயப்படுறாங்க, யாரையும் நம்பி வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு தெரியுது நல்லா. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய பேச்சில் மாற்றம் வருது, திடீர்னு மாறிடுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஹோம்லோடைய அட்ரஸ்ஸு ஹோமில் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா இவங்களை கொண்டு போய் அந்த ஹோமில் சேர்த்து விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் போராடி, நம்புங்கம்மா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், ஏதாவது பண்ணுவோம்மா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க சரி வர காப்பி வாங்கி கொடுங்க, வர டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்தாங்க. அது மட்டும்தான் குடிப்பாங்களாம். சாப்பாடுக்கு ரொம்ப நேரம் கெஞ்சி வாங்கி கொடுத்தோம். போர் வாங்கி கொடுக்கணுமா, புடவை வாங்கி கொடுக்கணுமா, பொங்கல் வருதே அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் வாங்கி போட்டு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் வந்து இன்றைக்கி மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிருவாங்களோ அப்படின்னு தோணுது. யாராவது நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மனநல மருத்துவர் அல்லது மனநல மருத்துவர்களே பார்த்தாலும் இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவுங்க. இவங்களை எப்படியாவது ஒரு ஹோமில் சேர்த்து விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு வழி செய்வோம். ரமேஷ் பாபு சார் அவர்கள் என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஒரு முக்கியமான ஒருத்தர் சந்திக்க போகணும். யார் சார் அப்படி சந்திக்க போகிறோன்னு கேட்டேன். இல்லை நீங்களே அங்கேயே வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு சிலர்கிட்ட விசாரிச்சுட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா சார் காமிச்சவங்களை பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு மனநலம் கொண்டிய ஒரு பெண், ஸ்ரீ பாட்னு சொல்லுவாங்க, வள்ளி திருமணத்தில் வள்ளியாக நடித்தவங்க, ஜனாதிபதி கையிலலாம் அவார்டு வாங்கினவங்க. அப்படி யாரை கேட்டாலுமே அவங்க அப்படி நடிப்பாங்க, அப்படி அவங்க நடிக்கிறாங்கன்னா அந்த ஊரே வந்து பார்க்கும், அப்படி நல்லா பேசுவாங்க, நல்லா நடிக்கக்கூடிய நடிகைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க பார்க்குறப்ப ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. சார் எவ்வளோ வற்புறுத்தினார், நம்ம ஒரு சேலை வாங்கி தரமா நீங்கள் வச்சுங்க அப்படின்னா, இல்லை இல்லை வேணாம்ப்பா இருக்குது, நீங்கள் நல்லா இருங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மனநிலையிலையுமே எல்லோரையுமே வாழ்த்துறவங்க இவங்க நல்லா வரணும், உங்களை சரி பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க, ரொம்ப மோசமாலாம் கிடையாது. மனநல மருத்துவர் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ண நமக்கே தோணுது, அது மாதிரி உங்களுக்கும் தோணும், அது மாதிரி இருந்தால் நிச்சயம் உதவி பண்ணுங்கள்.